ஐயா, இப்போ வந்து நீங்கள் ஒரு சில விஷயங்களில் ஒரு மூன்று முடிவுகள் எடுக்க சொல்லிக்கிறீங்க ஐயா. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜில் இதில் வந்து இப்போ இந்த விஷயத்தை நம்ம அணுகக்கூடாதுன்னு தள்ளி வச்சிட்டேன் ஐயா. இப்போ வந்து அது கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம தள்ளி வச்சிட்ட விஷயம், ஆனால் அது ஒரு முக்கியமான விஷயம், வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம்தான், ஆனால் நான் தள்ளி வச்சிட்டேன் அந்த விஷயம். இப்போ எனக்கு அது வந்து அவசியம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் அதை தவறு பண்ணியிருக்கேன், தள்ளி வச்சிருக்கூடாது. இப்போ அதை கையில் எடுக்கலாமாயா அந்த விஷயத்தை? ஒன்று செய்யணும்னு சொல்லிக்கிறீங்க, இல்லை செய்ய வேணான்னு முடிவெடுத்துன்னு சொல்லிக்கிறீங்க, இல்லை மூணாவதாக வந்து தள்ளி வைங்கன்னு சொன்னீங்க ஐயா. அந்த தள்ளி வைங்கன்றதுனுடைய ரீசன் என்னென்னா, அதை விட்டுணுன்னு எனக்கு எண்ணம் இல்லை, அப்போதைக்கு தள்ளி வைச்சேன். ஆனால் அதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஐயா நடந்துச்சு, பீரியடு ரொம்ப அதிகமாகிடுச்சு ஐயா, காலங்கள் ரொம்ப, அதாவது வருடங்களாக ஆகி போச்சு. இப்போ அந்த விஷயத்தை நம்ம எடுத்தோம்னா அது சக்ஸஸ் ஆகுமான்ற கேள்வி. அதாவது பெண்டிங்கு தானே வைக்க சொல்கிறோம், பெண்டிங் வச்சாச்சுன்னா எவ்வளோ சீக்கிரமாக அதை எடுத்துக்கிட்டீங்களோ அதுதானே தேவை. அது கையில் எடுக்க வேண்டியது எவ்வளோ சீக்கிரமாக வாய்ப்பு இருந்தால் எடுத்துக்கணும். ஆ சரிங்கய்யா, சரி. நீங்கள் செய்யணும்னு முடிவு பண்ண பிறகு அதுக்கு பிறகு அதுக்கு காலம் தாழ்த்தக்கூடாது. ஆமாம், செய்யணும்னு முடிவு பண்ண பிறகு செய்யத்தான், அதில் தான். சரி சரிங்க, சரி. அது தள்ளி வச்சமா விஷயம், காலங்கள் ஆயிருந்தாலும் இப்போ நீ செய்யணும்னு முடிவு எடுத்துகிற போது உடனே செயல்படுத்தணுமான்றீங்க. தள்ளி வைக்கிறதுங்கிறது வேண்டான்னு முடிவு பண்ணுறது இல்லை, தள்ளி தான் வைக்கிறோம். ஆமாம் ஆமாம், வேணான்னு முடிவு, வேணான முடிவு, வேணான முடிவு பண்ணிங்கன்னா வேணுங்கிற முடிவெல்லாம் எடுக்க வேணாம். ஆமாம், வேணான்னா வேணான்னு முடிச்சுக்கிடுங்க. சரிங்க, இது தள்ளி தான் வச்சிருக்கீங்க. ஆமாம், பெண்டிங் தான் வச்சிருக்கீங்க. ஆமாம் ஆமாம், பெண்டிங்கில் வச்சதை நீங்கள் பழையபடி உயிர் கொடுத்து வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்க, ரெண்டு முடிவு எடுங்க. சரிங்க, சரிங்க, வேணும்னு செய்யுங்க, வேண்டான்னா வேண்டாம்னு முடிங்க. சரிங்க, சரிங்க. ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 21/6/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. அன்றாடம் நமது வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய புற பிரச்சனைகளை சிறப்பாக கையாள இந்த தியானங்கள் உதவும். நாம் அன்றாடம் செய்யும் வேலைகளுக்கும் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளுக்கும் உதவும் வகையில் இந்த உயர்நிலை 5 தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ பகவதையா அவர்களால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.